Hi students, welcome to Dhivya Maths. Exercise 2.1, 6th question. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்ட கோண பகுதிகளின் மைய கோணம் காண்க. Find the central angle of each of the sectors whose measures are given below. Okay, இப்போ கொடுத்திருக்கிறது வந்து நம்ம மைய கோணம் என்ன, சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பரப்பளவு கொடுத்துருக்காங்க, 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆர் வந்து 21, ஆரம் 21 சென்டிமீட்டர். ஏரியா 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நமக்கு இதனுடைய மைய கோணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏரியா ஆஃப் த செக்டார் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். கோண அளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு அப்படின்னு இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. கோண அளவு தெரியாத போது 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் இந்த எண் அப்படிங்கிறது என்னென்னா அந்த எத்தனை செக்டார்ஸ் இருக்குது, எத்தனை வட்டக்கோண பகுதி அப்படி இருக்குது, அதுதான் எண், நம்பர் ஆஃப் செக்டார்ஸ். ஸோ 1/n இந்த எண் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் கோண அளவு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின்லேயே வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்துட்டு 462 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1/n போட்டாச்சு, பையோட வேல்யூ கொஸ்டின்ல 22/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களே, ரேடியஸ் வந்துட்டு 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 21 × 21 அப்படின்னு போடணும். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி நம்ம n கண்டுபிடிக்கலாம். இங்கே இருக்கிற 1/n இந்த சைடு வரும்பொழுது இங்கே வந்துடும். n இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்கும்னா 22/7 × 21 × 21 இருக்கும். இந்த 462 இங்கே டிவிஷனில் வந்துடும். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 17 இஸ் 7, 3 7s are 21 அப்படின்னு கேன்சல் ஆகும். அடுத்து 2 டேபிளில் பண்ணலாம். 2 2s are 4, 3 2s are 6, 1 2 is 2, 1 2 is 2, 1 2 is 2. அடுத்து இதை 11 டேபிளில் பண்ணலாம். 1 11 is 11, 2 11s are 22, மீதி ஒன்று இருக்குமா, 1 11 is 11. அடுத்து இந்த 21 21 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிறது இந்த 3 மட்டும்தான். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது மொத்தம் 3 வட்டக்கோண பகுதி இருக்குது, நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ நம்ம அந்த மைய கோணம் இருக்குல்ல, சென்ட்ரல் ஆங்கிள், அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மொத்தம் 3 செக்டார்ஸ் இருக்குது, அது ஒரு சர்க்கிளில் 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக சர்க்கிளுக்கான ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இதை நம்ம 3 டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் 3 வந்துருக்கேன். ஸோ 3 டிவைட் பண்ணோன்னா 1 3 is 3, 1 3 is 3, 2 3 is 6, 0. ஸோ ஆன்சர் 120 டிகிரி. சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், வட்ட வில்லின் நீளம் 44 மீட்டர், ஆரம் ஆர் ஈக்குவல் டு 35 மீட்டர், லென்த் ஆஃப் த ஆர்க் 44 மீட்டர், ரேடியஸ் 35 மீட்டர். இங்கே ஏரியாவும் ரேடியஸும் கொடுத்தாங்க, இங்கே லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 44 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்துட்டு 35 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லென்த்து கொடுத்துருக்கப்பையும் ஒரு ஃபார்முலா இருக்குது, லென்த் ஆஃப் த ஆர்க் வட்ட வில்லின் நீளம், அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இதுக்கு கோண அளவு கொடுத்தாலும் ஒரு ஃபார்முலா இருக்குது, லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு 1/n × 2πr யூனிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லென்த் ஆஃப் த ஆர்க் 44 கொடுத்துட்டாங்களே, ஸோ 44 இஸ் ஈக்குவல் டு 1/n. இந்த n கண்டுபிடிக்க போகிறோம். 2πr, 2 × 5 வேல்யூ கொஸ்டின்ல 22/7 கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆர் வந்துட்டு ரேடியஸ் 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எண்ணை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா இது இங்கே வந்துடும். மீதி இங்கே இருக்கிறது 2 × 22/7 × 35. அந்த 44 இங்கே வரும்போது இங்கே கீழே வந்துடும். இப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 1 22 22 2 22 44 அப்படின்னு கேன்சல் ஆகும். அடுத்து இங்கே 1 7 is 7, 5 7s are 35 அப்படின்னு கேன்சல் ஆகும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும். ஸோ மீதி இருக்கிறது இந்த 5 மட்டும்தான். ஸோ n ஈக்குவல் டு 5. நம்பர் ஆஃப் செக்டார்ஸ், எத்தனை வட்டக்கோண பகுதி இருக்குன்னா 5 வட்டக்கோண பகுதி இருக்குது. அப்போ அதனுடைய மைய கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக சர்க்கிளோட மைய கோணம், வட்டத்தோட மைய கோணம் 360 டிகிரி டிவைடட் பை, இப்போ 5 பார்ட்டாக இருக்கா, ஸோ 5 டிவைட் பண்ணணும். 1 5 is 5 அப்படின்னு வரும். இங்கே 7 5s are 35, ரிமைண்டர் 1 2 வரும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 72 டிகிரி, இதோட சென்ட்ரல் ஆங்கிள் 72 டிகிரி. தேங்க்யூ.